இருக்கணும், தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் குழம்பு தாங்க. இதுக்கு தேவையானது பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டை, லவங்க, சோம்பு, இஞ்சிங்க. வாங்க பார்க்கலாம். இது எல்லாமே ஒரே ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். ஆயில் ஊற்றிக்கிறாங்க. இப்போ அரைச்சி விடுது, இதில் சேர்த்திடலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. நல்லா வதங்கிச்சு பாருங்க. இப்போ சிக்கன் சேர்த்திடலாம். இப்போ உப்பு சேர்த்திடணும், மஞ்சள், ஒரு மூணு பச்சை மிளகாய் போடுற சேர்த்திட்டேன். இப்போ தக்காளியும் இதில் சேர்த்திக்கிறேன். இட்லிக்கு வந்து நம்ம தக்காளியெல்லாம் போட்டு ஒரு குருமா வச்சோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இவன்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் வரும்போது நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போடணும். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு கலந்துக்கணும். கலந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தேங்காயோட மிளகு போட்டுட்டேன். தேங்காய் வந்து நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். சில பேர் பொட்டுக்கடலை போடுவாங்க இட்லிக்காக, இட்லி குருமாவுக்காக. நான் வந்து இப்போ கசகசம் மட்டும் போடுறேன். இவர்ஸ் கறி வந்து முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு. முக்கால் பதத்துக்கு வேகும்போது நம்ம தேங்காய் சேர்த்திடணும். இப்போ வந்து நான் அரைச்ச தேங்காய் இதை சேர்த்திடுறேன். மிளகு கசகசா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லிக்கு தண்ணி கொஞ்சம் லிமிட்டாக இருக்கணும், தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொதிக்கட்டும். விவர்ஸ் பாருங்க, மாவு நேற்று அரைச்சி வச்சது இட்லிக்காக, இப்போ நல்லா புளித்து இப்படி வந்திருக்கு பாருங்க. இதை நான் இட்லி ஊற்ற போகிறேன். இட்லி வெந்துருச்சு. பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே எண்ணெய் எல்லாம் மிதங்கின பிறகு இது பக்குவத்துக்கு வந்துருச்சு. இட்லிக்கு ஏற்ற சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு.
வாங்க, இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.